பட் இந்த அளவுக்கான எதிர்ப்பு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி பப்ளிசிட்டி நீங்க தான் நீங்க கொடுத்த மாதிரி தான் இருக்கு. நீங்க பண்ண போறீங்க நாங்களும் சரிங்களா? ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு நீங்க தான் வந்து அந்த விஷயங்கள் பண்றதா சொல்லி சொல்றாங்க. யார் சொல்றா? விநாயகர் ஊர்வலத்தை ஆன்மீகத்தின் அடிப்படையில் பல இந்து சகோதரர்கள் கிராமங்களில் நடத்துகிறார்கள். அதையெல்லாம் யாராவது விமர்சிக்கிறார்களா? பாரதிய ஜனதா கட்சி தான் நாடெங்கிலும் மக்களை ஜாதியால் மதத்தால் கொள்கையால் பிரிவினை பிளவுபடுத்துகிறது. இவர்களே சட்டத்தை போடுகிறார்கள், இவர்களே சட்டத்தை மீறுகிறார்கள். இதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருக்கிறது. வைரமுத்து அவருடைய ஒரு விவகாரத்தில் அவருடைய தாயாரை இழிவுபடுத்தி அவர் பேசியது ஒரு நாகரிகமா? அவரே ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி சொல்கிறாரு, கூட்டணி இல்லை ஆதரவு இல்லை அப்படியே அவர் சொன்னதையே வரவேற்கிறேன். வணக்கம். சட்டப்பேரவையில் ஒரு பெரிய போராட்டமே பண்ணியிருக்கீங்க, என்ன காரணம் நம்ம இடத்த விட்டு முன்னாடி சபாநாயகர் முன்னாடி வந்து இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறதுக்கு? உங்களுக்கு தெரியும், நான் சட்டமன்றத்தில் என்னுடைய உரைகளின் போதும் சரி, விவாதங்களின் போதும் சரி, மிகுந்த நிதானத்தை நான் கடைபிடிக்கக்கூடியவன். வார்த்தைகளை கூட ரொம்ப செதுக்கி செதுக்கி தான் நான் பேசுவேன். ஆனால் நேற்று நான் கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு என்னை அந்த நிலைக்கு தள்ளிவிட்டார்கள் என்பது தான் உண்மை. அதாவது நேற்றைய முன்தினம் நானும் முக்குளத்தோர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களும் தமிழக கொங்கு இளைஞர் பிறவியுடைய தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருந்தோம். அதில் வந்து விஸ்வ இந்து பரிஷத்துங்கிற அமைப்பு வந்து ஒரு ரத யாத்திரை நடத்துது. வட இந்தியாவில் இப்படிப்பட்ட ரத யாத்திரைகள் நடந்ததுனால தான் பல ஆயிரம் சிறுபான்மை முஸ்லீம் சமுதாய மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அமைதி குலைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ரத யாத்திரைகளை தமிழ் மண்ணுக்கு நம்ம அனுமதிக்க வேண்டாம், அதை நம்ம தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இது குறித்து பாண்டியன் என்ற ஒரு தோடர் தமிழ் கூட்டமைப்பு என்பதை உருவாக்கி இந்த ஃபாசிசத்துக்கு எதிராக, ஃபாசிச நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது. இது குறித்து தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் வந்து கவன ஈர்ப்பு தருணத்தை சபாநாயகர்கிட்ட கொடுக்குறோம். சபாநாயகர் இது குறித்து வந்து பேச அனுமதி மறுக்கிறார். எழுந்து நின்று வாய்ப்புகள் கேட்டோம், எனக்கு கொடுக்கலை. அந்த சமயத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய பொதுச் செயலாளர் அபுபக்கர் அவரோட தொகுதியில் தான் அந்த புளியரை வர்றதுனால அவரும் எழுந்து நின்று அந்த சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்குறார். அவரும் தனியாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்துருக்கார். அந்த சமயத்தில் சைகை மூலமாக அமைச்சர் தங்கமணி அவர்களும் அமைச்சர் வேலுமணி அவர்களும் என்னிடமும் கருணாஸ் அவர்களிடமும் தனியரசு அவர்களிடமும் அந்த ரத யாத்திரைக்கு இப்படி சொல்கிறாங்க, அந்த ரத யாத்திரைக்கு நாங்கள் அனுமதி தரலை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சைகையிலே என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அது வெளிப்படையை ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டோம். வெளிநடப்பு செஞ்சு போனதுக்கப்புறமும் இதை பற்றி பேசணும், நம்மகிட்ட வந்து அமைச்சர் இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை அரசாங்கம் அதை வெளியில் துணிந்து சொல்வதற்கு பயப்படுகிறது போல், ஆனால் இதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறதுனால நாம் எதிர் நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நிதானமான முறையில் இந்த பிரச்சனையை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் கூட்டமைப்பை சேர்ந்த தோழர்கள்ட்டையும் இந்த தகவலை கொடுக்குறோம், இந்த அரசு வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு அனுமதி தராதுன்னு சொல்கிறாங்க. அவர்களை இதை நம்பிட்டாங்க. மாலை 6-7 மணியை போல் பார்த்தா தொலைக்காட்சிகளில் 144 தடை உத்தரவுன்னு வருது. நாங்கள் என்ன நினச்சோம், நாங்கள் 3 பேரும் 144 என்பது இரண்டு தரப்புக்கும் தடை உத்தரவுன்னு சொல்லி நாங்கள் நம்பிக்கிட்டு எல்லாத்தையும் அதை சொல்கிறோம். காலையில் பார்த்தோம்னு சொன்னால் போலீஸை வைத்து யாத்திரைக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் வெளியாட்கள் நுடைய தடை என்று சொல்லிவிட்டு செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்ட தமிழக வாழ் உரிமை கட்சித் தலைவர் வேலுமுருகனை கைது செய்கிறாங்க. மதுரையிலேருந்து புறப்பட்ட தோழர் திருமாவளவனை கைது செய்கிறாங்க. அண்ணன் சீமானை கைது செய்கிறாங்க. அந்த சம்பவ இடத்துக்கு நுழைவதற்கு முன்பாகவே இவர்களெல்லாம் கைது செய்யக்கூடிய அளவுக்கு இவர்கள் என்ன பயங்கரவாதிகளா, நாட்டை துண்டாடும் தீய சக்திகளா, யோசித்து பாருங்கள். இப்படி செய்த உடனே நாங்கள் நம்பிக்கை துரோகத்தை உணர்ந்தோம். அமைச்சர் வேலுமணியும் அமைச்சர் தங்கமணியும் எங்கள் 3 பேரிடமும் நாங்கள் இருக்கையில் இருந்தபோது சைகை மூலமாக இதற்கு அனுமதி இல்லை, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னதை நம்பி இதை நாங்கள் பலரிடம் சொல்லிய பிறகு இப்படி 144 என்பது எதிர்ப்பவர்களுக்கு மட்டும்தான், யாத்திரைக்கு அல்ல என்று இவர்கள் செய்த அந்த ஒரு நாடகத்தை நாடகம் எங்களுக்கு ஒரு மிகுந்த வேதனையை தந்தது, ஏமாற்றப்பட்டது போல் உணர்ந்தோம். அதனால் தான் சட்டமன்றத்தில் எங்களுடைய உணர்வை கொந்தளிப்பின் மூலமாக நாங்கள் வெளிக்காட்டினோம். இல்லை இப்போ வந்து இப்போ மற்ற மாநிலங்கள்லேருந்து வராங்க, கிட்டத்தட்ட கர்நாடகா கேரளா இந்த மாநிலங்களில் கடந்ததாக ரத யாத்திரையே வந்திருக்கு. பட் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது மட்டும் ஏன் வந்து நம்ம ஒரு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறோம் நம்ம? இது சில சகோதரர்கள் கேட்கிறாங்க இந்த கேள்வியை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பிற மாநிலங்களிலே சமூக நீதியை குறித்தும் பாசிசத்தை குறித்தும் போதிய விழிப்புணர்வு இல்லை.
அது போன்ற தலைமைகளோ இயக்கங்களோ அங்கு இல்லை. இது தந்தை பெரியார் பிறந்திட்ட மண். இந்த மண்ணிலே சமூக நீதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் இரண்டு கண்களாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் தமிழ்நாட்டிலே ஃபாசிசத்துக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற ரத யாத்திரை நாம் அனுமதிக்கக்கூடாது என்ற கருத்தில் முன்வைத்தோம். நீங்களாகவே ஏன் விளம்பரம் கொடுக்கிறீர்கள் என்று சில பேர் கேட்கிறார்கள். இவர்கள் ரகசியமாக கமுக்கமாக இப்படிப்பட்ட யாத்திரைகளை நடத்தி பிறகு பரபரப்பான யாத்திரைகளை நடத்தி விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையில் தான் கமுக்கமாக இவர்கள் நடத்தக்கூடிய இந்த ரத யாத்திரையுடைய நோக்கத்தை மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டும். மிக முக்கியமாக ராமராஜ்யத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னும் பல கோரிக்கைகளை சொல்கிறாங்க. நாங்கள் மிக முக்கியமாக அயோத்தியில் பாபர் மசூதி இடித்த இடத்துல கோயிலை கட்டுவோம் என்று சொன்ன அந்த விஷயத்தை கையிலெடுக்கின்றோம். என்னவென்று சொன்னால், இந்த வடக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி வாதப்பிரதிவாதங்களை தொலைக்காட்சிகளிலே பத்திரிகைகளிலே பேசலாம். ஆனால் இதை ஒரு ஊர்வலமாக்கி அமைப்பாக்கி மக்களிடம் கொண்டு செல்வது என்பது விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை கையிலெடுத்தோம். இன்னொன்று நான் கேட்குறேன், பிற மாநிலங்களில் அமைதியாக இருக்க ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த எதிர்ப்பு கிளப்புறீங்கன்னு சொன்னோம்னா, பிற மாநிலங்களில் மாநில மொழிகளை காப்பதற்காக போராட்டம் நடைபெற்றதில்லை, தமிழ்நாட்டில் தான் மாநில மொழிகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் நடத்தினு யாராவது கேட்டாங்களா? இடஒதுக்கீட்டுக்கான மூலக்கரு தமிழ்நாட்டில் தான் விதைக்கப்பட்டது. பிற மாநிலங்களில் இடஒதுக்கீடு பற்றி யாரும் பேசவில்லையே, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிறீர்கள் என்று யாராவது கேட்டார்களா? அதுபோல தான் ஃபாசிச எதிர்ப்பை நாங்கள் துணிந்து முன்னெடுத்திருக்கின்றோம். இந்தியா முழுக்க விழிப்புணர்வை கொடுத்திருக்கின்றோம். நீங்கள் சொல்லக்கூடிய பெரியார் பெரிய கருத்துக்கள் இன்னும் பிற கருத்துக்கள் வந்து வேறொன்று இருக்கிறதா சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி யாத்திரைகள் நடந்து அவங்க வந்து உள்ளே வருவாங்கட்டு எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் பயப்படுறீங்க? டெல்லியில் மத்திய அரசை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றிய நாளிலிருந்தே தமிழ்நாட்டை அவர்கள் கூறிய கண்களை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்ற பெயர் அவர்களை உறுத்துகிறது. அதனால் தான் மறைமுகமாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்துடைய பெயரை மாற்றக்கூட துணிந்தார்கள். அவர்களுக்கு திராவிடம் என்ற சொல் கசக்கிறது. தமிழ் என்ற வார்த்தை அவர்களுக்கு மிரட்சி ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட சொல்லாடல்களுக்கு எதிராக மறைமுகமான ஒரு யுத்தத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுதே, இந்தியாவின் ஏராளமான அறுதி பெரும்பான்மையான மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதே தமிழ்நாட்டிலும் தங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதற்கு இடம் தரக்கூடாது. இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கின்ற பொழுதே திருப்பத்தூரிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பெரியாருடைய சிலைகள் உடைத்திருந்திருக்கிறார்கள். ஆக அவருடைய ஆரம்பமே அபாயகரமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் தமிழ்நாட்டுடைய எதிர்கால அமைதியையும் சமூக நீதியையும் சமூக நல்லிணக்கத்தையும் காக்கும் நோக்கோடு நானும் குலத்தோர் புலிப்படையுடைய தலைவர் அண்ணன் கருணாஸ் அவர்களும் தமிழக கொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவர் அண்ணன் தனியரசு அவர்களும் மூன்று கட்சிகளுமாக இணைந்து இதில் கிளம்பாடுகின்றோம். ஒத்த கருத்துடைய இடதுசாரி தமிழ் தேசிய திராவிட இயக்க தோழர்களையும் துணை கிடைத்து கொண்டு பயணிக்கின்றோம். இந்தியா போன்ற நாடுகளில் பல்வேறு மதங்கள் இருக்குது, பல்வேறு விழாக்கள் நடக்குது. ஆனால் இந்த ரத யாத்திரைன்ட்டு வரும்போது மட்டும் ஏன் வந்து இந்த அளவுக்கு எதிர்ப்பு நம்ம கொண்டு வரோம்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற இடங்களில் இல்லாத தமிழ்நாட்டில் இருக்குது, பெரியாரோட கொள்கை இருக்குது, எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் இந்த அளவுக்கான எதிர்ப்பு கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பப்ளிசிட்டி நீங்கள் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பண்ண பண்ணீங்க நாங்களும் சொல்றீங்களா? நீங்கள் இந்த பிரச்சனைகள் பண்ண இந்த பிரச்சனையை நாங்கள் ஆரம்பத்தில் தொடவே இல்லை. எங்களுடைய கவனத்துக்கே 4-5 நாட்களுக்கு முன்பாகத்தான் வருகிறது. இதற்கு எதிராக மிகப்பெரிய கள ஒருங்கிணைப்பை முன்னெடுத்தவர் தோழர் பாண்டியன் அவர்கள். தோழர் பாண்டியன் அவர்கள் பல்வேறு 20-க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைத்த பிறகுதான் நமக்கும் தகவலை தருகிறார். அதன் பிறகுதான் மனிதநேய ஜனநாயக கட்சியும் முக்குளத்தோர் புலிப்படையும் தமிழக கொங்கு இளைஞர் பிறவியும் களத்தில் இறங்க துணிகிறது. எனவே நாங்கள் இதற்கு விளம்பரம் கொடுக்கவில்லை. ஏற்கனவே இதற்கான போராட்டம் தொடங்கிய நிலையில் எங்களுடைய கவனத்துக்கு வந்த பிறகு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை ஜனநாயக வழியிலே சட்டமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கு வெளியையும் தனியாக நடத்தினோம். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுனால இங்கே இருக்கிற ஒற்றுமையை வந்து சிதைக்கும் நோக்கில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை கிளப்புறோம். ஈவன் டிஎம்கே வந்தாலும் சரி, நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை மற்ற யார் யாரெல்லாம் நேற்று எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ இந்த விஷயங்களுக்கு, அவங்க நீங்கள் ஒற்றுமையை குலைக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து அந்த விஷயங்கள் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? பாஜக சொல்லுது. அதாவது தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் இந்த ரத யாத்திரைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. இரத்தலாம் 4000 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாடு. 6000 பேர் 6000 பேர் வரை கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பட்டியல் எடுத்து பாருங்கள், 80% அதிகமானவர்கள் இந்துக்கள் தான். இந்துக்கள் அல்லாத பிற சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் 20% குறைவானவர்கள் தான். அப்படி இருக்கின்ற பொழுது பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தான் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலே களத்துக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது சிறுபான்மையினரை காக்கக்கூடிய ஒரு கடமை பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்களே தவிர பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. பாரதிய ஜனதா கட்சி தான் நாடெங்கிலும் மக்களை ஜாதியால் மதத்தால் கொள்கையால் பிரிவினை பிளவுபடுத்துகிறது. நாங்கள் மக்களை ஒன்றுபடுத்த நினைக்கின்றோம். அதனால்தான்
மயிலாப்பூரில் சிலர் பூணூலை அறுத்ததையும் நாங்கள் கண்டித்திருக்கின்றோம். சேலத்தில் மடத்தின் மீது, ஒரு சங்கர மடத்தின் மீது நடைபெற்ற தாக்குதலையும் நாங்கள் உண்மையாக கண்டித்திருக்கின்றோம். எனவே நாங்கள் மக்களை ஒருங்கிணைக்க விரும்புகின்றோம். மக்களுக்கு மத்தியிலே இது போன்ற மோதல்கள் வரக்கூடாது என்று கருதுகின்றோம். அதனால்தான் மிகுந்த கவலையோடு, எந்த அரசியல் பிரதிபலனையும் பார்க்காமல் இந்த விவகாரத்திலே நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், இயங்குகின்றோம். இந்த யாத்திரை விஷயத்தில் பாஜகவுக்கும் விஎச்பிக்கும் தொடர்பு இல்லை, இந்த யாத்திரைக்குமே எங்களுக்குமே தொடர்பு இல்லை, தொடர்ந்து பிஜேபி தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன எப்படி பார்க்குறோம் நம்ம? இதை பாருங்கள் சார், நான் பிறப்பால் முஸ்லீம், மொழியால் நான் ஒரு தமிழன், தேசத்தால் நான் ஒரு இந்தியன், இனத்தால் நான் ஒரு திராவிடன். இந்த பார்வைகளோடு எமது அரசியல் பயணம் இருக்கிறது, பொதுநல பயணம் இருக்கிறது. எங்களோடு தாயாய் பிள்ளையாக வாழக்கூடிய இந்து சகோதரர்களுடைய அன்பை பெற்றவர்களாகவே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் என்று சொன்னால், காலையில் அங்கே கண்விழித்தால் அவர்கள் முகத்தில் தான் முழிக்கின்றோம், மாலையில் வீடு திரும்புகின்ற போது அவரை பார்த்துவிட்டு தான் வீடுகளுக்கு திரும்புகிறோம். அன்றாடம் எங்கள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த இந்து சமுதாய மக்களோடு எங்களுடைய அன்பும் உறவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். தினந்தோறும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பல ஊர்களில் இந்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கோயில் யாத்திரைகளை ஊர்வலத்தை நடத்துகிறார்கள், சாமி ஊர்வலத்தை நடத்துகிறார்கள், விநாயகர் ஊர்வலத்தை ஆன்மீகத்தின் அடிப்படையில் பல இந்து சகோதரர்கள் கிராமங்களில் நடத்துகிறார்கள். அதையெல்லாம் யாராவது விமர்சிக்கிறார்களா? எங்கள் கட்சியுடைய தலைமையகம் சென்னை மன்னடியில் உள்ள லிங்கிச்செட்டி தெருவில் அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு நேர் எதிரே எங்கள் அலுவலகம் அமைந்திருக்கிறது. வாரத்துக்கு 2 அல்லது 3 கோயில் ஊர்வலங்கள் அங்கே அந்த லிங்கிச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயிலில் நடைபெறுகிறது. எங்களை கடந்து செல்கிறது, எங்களை பார்த்து அவர்கள் சிரிக்கிறார்கள், கை கொடுக்கிறார்கள். சில நேரம் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்தால் எங்களும் சொல்கிறார்கள், நாங்கள் வாகனத்தை ஒதுக்கி அவர்களுக்கு வழி கொடுக்கின்றோம். இது பரஸ்பரம் நடந்துகிட்டு இருக்கு சார், இதை யாராவது விமர்சிக்கிறாங்களா? அமைதியான முறையில் எந்த இயக்கங்களும் நடத்தாமல் இந்து சமுதாய மக்கள் தங்களுக்கு தாங்களே கோயிலின் பேர நடத்தக்கூடிய விநாயகர் ஊர்வலத்தை எங்கேயாவது யாராவது கொலை செய்துள்ளார்களா? ஆனால் ஆர்எஸ்எஸ், பாரதிய ஜனதா கட்சி, விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புகளின் பெயரால் மதவெறியை தூண்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான முடக்கங்களை எழுப்பி நடத்தக்கூடிய சாமி ஊர்வலங்களையும் ரத யாத்திரைகளையும் தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர, எங்களோடு தாயாய் பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் ஆன்மீகத்தின் அடிப்படையில் அன்றாடம் நடத்தக்கூடிய எந்த விழாக்களையும் எந்த சாமி ஊர்வலையும் நாங்கள் விமர்சிப்பதில்லை, அவருடைய உணர்வை மதிக்கின்றோம். அது போன்ற ஊர்வலங்களுக்கு எங்களுக்கு தார்மீக ஆதரவை தந்து ஒத்துழைப்பு தருகி கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. விஹெச்பியையும் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பதற்கு காரணம், கடந்த காலங்களிலே இது போன்ற ஊர்வலங்களை எல்லாம் நடத்தி இந்து முஸ்லீம் உறவுகளை வட இந்தியாவிலே பால்படுத்தி ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களை கொன்று குவித்து நூற்றுக்கணக்கான முஸ்லீம் பெண்களுடைய கற்பை சூறையாடிய காரணத்தினால்தான் மீண்டும் அது போன்ற துயர நிகழ்வுகள், அபாயங்கள் வந்துவிடக்கூடாது. அதுவும் இந்த தாய் தமிழ் மண்ணில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த மண்ணில் நடந்துவிடக்கூடாது என்ற உள்ளார்ந்த அக்கறையின் அடிப்படையில் தான் எதிர்க்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து வந்து பிஜேபி மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளும் சொல்கிறீங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட அவங்க 2014 அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க தான் பெரும்பான்மை மாநிலங்களில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட கருத்துக்களை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்ம நினைக்க முடியும். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய பலகீனமே இதுதான். ஜனநாயகத்தில் எண்ணங்களை எண்ணுவதை விட எண்ணிக்கைகளை எண்ணுவது தான் முக்கியம். அதனால் தான் சாக்ரட்டிஸ் ஜனநாயகத்தின் மீது விமர்சனத்தை வைத்தார். அந்த ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான பாதைகளில் இவர்கள் பயணித்து தற்காலிகமாக பல மாநிலங்களிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இது நிரந்தரமல்ல. காங்கிரஸ் கட்சி கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் சில செய்த தவறுகள் அவர்களுக்கு வழிவிட்டிருக்கிறது. இப்போது நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தி மிக தீவிரமான அரசியல் களத்தை நோக்கி நகர்ந்து விட்டார். உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதியும் அகிலேஷ் யாதவும் கைகோர்த்திருக்கிறார்கள். நாடெங்கிலும் இடதுசாரி கட்சிகளும் மதச்சார்பற்ற சக்திகளும் கைகோர்க்க வேண்டும் என்ற கருத்தில் உருவாகியிருக்கிறது. இன்னும் முழுமையாக போராட காலம் இருக்கிறது. அதற்குள் நாடெங்கிலும் இது போன்ற அணிதிரட்டல் வெற்றிகரமாக நடந்து முடியும் என்று நம்புகின்றோம். இது வகுப்புவாத சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி ஏற்படுத்தும். அதுவரை நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். நாங்களும் அந்த காத்திருத்தலோடு தான் எங்களுடைய பயணத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ரத யாத்திரை விஷயத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து அதிமுக அரசு தான் வந்து 144 போட்டாங்க. போட்டுக்கிட்டு இப்போ வந்து அவங்களே ரத யாத்திரையை வந்து நடத்துறதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்த அரசோட இந்த விஷயத்தில் நீங்கள் செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இவர்களே சட்டத்தை போடுகிறார்கள், இவர்களே சட்டத்தை மீறுகிறார்கள். இதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. மொத்தத்தில் நிர்வாகத்தை நடத்துவதில் மத்திய பாஜக அரசுடைய தலையீடு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த அதிமுக அரசால் சுதந்திரமாக துணிச்சலாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத நிலை இருக்கிறேன் என்பது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. அதை அந்த தடுமாற்றத்தை இந்த விவகாரத்தில் நாங்கள் பார்க்க முடிகிறது. நீங்கள் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும்போதும் வந்து நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, இப்போவும் கூட்டணி இருக்கீங்க. இதுக்கான வேறுபாடை எப்படி பார்க்குறீங்க?
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மோடியா லேடியா என்று கேள்வி எழுப்பி நாட்டை ஆதரவித்தவர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள். அவர் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சியினரும் மத்திய அரசும் பம்மினார்கள். ஆனால் இன்று அவிழ்த்து விடப்பட்ட காட்டு விலங்குகளைப் போல பாய்ந்து தங்களுடைய கோர முகங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இதுவெல்லாம் நடந்திருக்காது. இன்றைய அதிமுக தலைமையில் ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த ஆளுமை பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதாவும் மத்திய அரசும் அவர்களுடைய குரல் உலையை நெருக்குவதாக நானும் சகோதரர் கருணாஸ் அவர்களும் சகோதரர் தனியரசு அவர்களும் தொடர்ந்து கருதுகின்றோம். இதற்காக வருத்தமடைகின்றோம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் முதல்வர் எடப்பாடி இன்றைக்கி வந்து சட்டப்பேரவையில் பேசியிருக்காரு. இந்த மாதிரி பாஜக கூட எங்களுக்கு ஆதரவும் நாங்கள் ஆதரவும் கிடையாது, அவங்க கூட கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து முரண்பாடாக இருக்குதுல்ல? இப்போ அவரே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லி சொல்கிறாரு கூட்டணி இல்லை ஆதரவு இல்லைன்னு. அப்படியே அவர் சொன்னதையே வரவேற்கிறேன். இதற்கு பின்னால் வேறு ஒரு செய்தியும் இருக்கிறது. ரஜினிகாந்த் அவருடைய அரசியல் பிரவேசம் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை முன்னிறுத்துவதாக அதிமுக தலைமைக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாள்தோறும் தங்களுடைய பெயர் கெட்டுக்கொண்டிருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பது தவறில்லை, ஆனால் சரணாகதியாக அடைந்து இருப்பது தவறு என்பதை அவர்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். அதனுடைய வெளிப்பாட்டை தான் இப்போது முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படுத்தியிருப்பதாக கருதுகின்றோம். உண்மையிலேயே அந்த நிலையை அவர் எடுத்தார், அது தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவருக்கும் நல்லது, அவர் சார்ந்த அதிமுக அரசுக்கும் நல்லது. தமிழகத்தில் பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் இருக்குது, கட்சிகள் இருக்குது, அவங்க தேர்தலில் நிற்கிறாங்க, போட்டிடுறாங்க, எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து சிறுபான்மையினர் மக்களுடைய விஷயங்கள் பிரச்சனைகளை பேசுகிறாங்க. நீங்கள் வந்து அதை தாண்டி பெரியார் சம்மந்தமாக பேசுகிறீங்க, தமிழ் தேசியம் சம்மந்தமாக பேசுகிறீங்க, தொடர்ந்து போராட்டங்களில் வந்து பங்கெடுக்கிறீங்க. இதில் எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்க முடியும்? கல்லூரி காலத்திலிருந்தே பன்மை கலாச்சாரத்தோடு நான் பயணித்தவன். வாழ்வுரிமை போராட்ட களங்களில் என்னை முழுமையாக நான் ஈடுபடுத்தி கொண்டவன். அந்த பயிற்சி இப்போது மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு நான் பொதுச்செயலாளராக தலைமையேற்ற பொழுது வெளிப்படுத்த களமாக அமைந்திருக்கிறது. என்னோடு இருக்கக்கூடிய தலைவர்களும் தொண்டர்களும் அந்த முதிர்ச்சியை நோக்கி பயணித்த காரணத்தினால சில விவகாரங்களை நாங்கள் துணிச்சலாகவும் தெளிவாகவும் எடுக்க முடிகிறது. மிக முக்கியமாக சிறுபான்மை சமுதாயத்துக்கு மத்தியில் தெளிவான அரசியல் கொள்கைகளை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். இத்தகைய அரசியலில் நாம் பயணித்தால்தான், இத்தகைய வடிவத்தில் பயணித்தால்தான் பொது சமூகத்தையும் அரவணைத்து நாம் களத்திலே வெற்றி பெற முடியும் என்பதை முஸ்லீம் சமுதாயத்துக்கு உணர்த்தினோம். அதற்கான விடையில் மிகப்பெரிய பலன் கிடைத்திருக்கிறது. முஸ்லீம் சமுதாயம் எங்களுடைய இந்த அரசியல் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் முஸ்லீம் சமுதாயம் இப்போது பொது நீரோட்டத்தோடு இணைந்து பயணிக்க தொடங்கியிருக்கிறது. ஜல்லிக்கட்டிலே நாங்கள் முன்னெடுத்த போராட்ட வடிவம் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தையும் பொது சமூகத்தோடு இணைத்து தமிழர்கள் என்ற வடிவிலே கொந்தளிக்க வைத்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அது தொடங்கி அடுத்து காவிரி விவகாரமாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் விவகாரமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, மீனவர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற மண்ணுரிமை போராட்டங்களாக இருந்தாலும் சரி, இப்போது முஸ்லீம் சமுதாய மக்கள் களத்தில் வந்து நிற்கிறார்கள். இது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய அரசியலுக்கு கிடைத்த வெற்றி. இதுதான் பிற முஸ்லீம் கட்சிகள் இயக்கிலிருந்து மனிதநேய ஜனநாயக கட்சி வேறுபட்டிருப்பதற்கு ஒரு உதாரணமாக சொல்ல முடியும். அதன் விளைவாகத்தான் நாங்கள் பெரியாருக்கு ஆபத்து வந்தாலும், தோடர் லெனினுக்கு ஆபத்து வந்தாலும், தமிழ் தேசியத்துக்கு ஆபத்து வந்தாலும், திராவிட இயக்கத்துக்கு ஆபத்து வந்தாலும் களத்திலே துணிச்சலாக இயங்கக்கூடிய வலிமையை தந்திருக்கிறது. இந்த அரசியலை முஸ்லீம் சமுதாயம் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, பொது சமூகம் வரவேற்கிறது, எங்களை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எடுக்கக்கூடிய போராட்டங்களுக்கு சமூக இணையதளங்களில் வரவேற்பையும் பாராட்டையும் பதிவு செய்கிறார்கள். முஸ்லீம் சமுதாயத்தை பொது நீரோட்டத்தோடு இணைத்தது தான் உங்களுடைய அரசியலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று வாழ்த்துகிறார்கள். அதை நாங்கள் ஒரு பெருமையாகவும் கருதுகின்றோம், எங்களுக்கு கிடைத்த ஆரம்பகால வெற்றியாகவும் நாங்கள் அதை கருதுகின்றோம். தற்போதைய அதிமுக அரசு வந்து பிஜேபி பிடியில் இருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதிமுகவுக்கு கொடுத்துட்ருக்குற அந்த ஆதரவை வந்து திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் வந்து தமிழகம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, இந்த மாதிரி மத மோதல்கள் இந்த விஷயங்களையும் உங்களுக்கு அவங்களுக்கு நிறையா கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம அவங்ககிட்டருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்கள் இருக்குமா? நாங்கள் திராவிட கட்சிகளை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். மிக முக்கியமாக திமுகவையும் அதிமுகவையும் பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். டெல்லியில் இருக்கக்கூடிய சில தீய சக்திகள் முதலில் அதிமுகவை அடிக்க நினைக்கிறார்கள். அதிமுகவை அடித்த பிறகு திமுகவை அடிக்க துடிக்கிறார்கள். இரண்டு கட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை தூர நோக்கோடு நாங்கள் சிந்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் அதிமுகவோடு நானும் தமிழக கொங்கு இளைஞர் நாங்கள் மனிதநேய ஜனநாயக கட்சியும் தமிழக கொங்கு இளைஞர் பேரவையும் முக்குளத்தூர் புலிப்படையும் வைத்திருக்கக்கூடிய உறவு என்பது தேர்தல்
தொகுதி உடன்பாடு இவற்றின் மூலமாக பரிணமித்தது. அது அவ்வப்போது ஊசலாட்டத்துக்கு உள்ளாகி பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறதா இல்லையா என்ற குழப்பங்களுக்கு மத்தியிலே பயணித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நினைக்கிறோம் என்று சொன்னால், எப்படியாவது அதிமுகவை அருகிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை துணிச்சலாக தட்டி கேட்க வேண்டும். உண்மையான தோழமை என்பது அதுவாகத்தான் இருக்கும். நாம் வெளியேறி போய்விட்டால் அவர்களை தவறான பாதைக்கு எடுத்துச் செல்ல எத்தனை பேர் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற அக்கறையோடு நான் இருந்து கொண்டிருக்கிறேன். கூட்டணியில் இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இப்போது அதை காலம் தீர்மானிக்கும். இன்றைய நிலையில் அவர்களை சரிப்படுத்த நினைக்கின்றோம். அவர்கள் எங்களை நிராகரிப்பார்களேயானால் நாங்கள் எங்கள் திசையை நோக்கி பயணிக்க வேண்டி வரும். பாஜக வந்து தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் தான் நாங்கள் அடுத்த ஆட்சி பிடிப்போம். இங்கே தலைவர்களும் அதுக்கான விஷயங்கள் பேசுகிறாங்க, போராட்டங்கள் பண்ணுறாங்க. மத்திய அரசுக்கு ஆதரவு, மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்கள் தாண்டி தமிழக அரசு செய்கிற விஷயத்தை தொடர்ந்து சொல்லி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சார், வான்கோழி மயிலாக முடியாது, கோட்டான் குயிலாக முடியாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் நிழலை கூட நெருங்க முடியாது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலே நோட்டாவுக்கும் அவர்களுக்கு தான் போட்டி என்பது தெள்ள தெளிவாகிவிட்டது. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். அவர்கள் இப்படி பேச பேச தவறான திசையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை ஒரு தவறான கட்சி தவறான திசையிலே சென்று கொண்டிருக்கட்டும் என்று தான் விரும்புகின்றோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெளிவு இருக்கிறது. வட இந்தியாவைப் போல தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் நினைத்துவிட வேண்டாம். அரசியல் தெளிவுடைய தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் ரீதியாக தெளிவான முடிவெடுப்பார்கள் என்பது என்ற நம்பிக்கை எங்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. பாஜக தலைவர் ஹெச் ராஜாவோட கருத்தை வந்து பலரும் விமர்சிச்சுக்கிட்டே வராங்க. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூட அவரை கைது செய்யணும், அவரோட சர்ச்சை கருத்துக்களுக்காக கைது செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கொள்கை ரீதியாக மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியிலும் எங்களுக்கு நண்பர்கள் உண்டு. பல நேரங்களிலே எங்களுடைய கருத்துக்களை நடவடிக்கைகளை பார்த்துவிட்டு அலைபேசியிலே வாழ்த்து சொல்லக்கூடியவர்களாக சில நண்பர்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களெல்லாம் ஹெச் ராஜாவுடைய இந்த கருத்துக்களை ஏற்கவில்லை. தமிழிசை சகோதரி தமிழிசை அவர்களை மதிக்கக்கூடியவர்கள், சகோதரர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை மதிக்கக்கூடியவர்கள், சகோதரி இளகணேசன் போன்றவர்களை மதிக்கக்கூடியவர்கள் ஹெச் ராஜாவுடைய கருத்துக்களை பற்றி சொல்கின்ற போது, இது எங்கள் கட்சியுடைய கருத்தல்ல, எங்கள் தலைமையின் கருத்தல்ல, அவர் இப்படிலாம் பேசுவது எங்களுக்கு தர்ம சங்கடங்களை உருவாக்கியது என்று அவர்களே மாறுபட்ட கருத்துக்களை எங்களிடம் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. வைரமுத்து அவர்களுடைய ஒரு விவகாரத்தில் அவருடைய தாயாரை இழிவுபடுத்தி அவர் பேசியது ஒரு நாகரிகமா, ஒரு பண்பாடா? எவ்வளவோ கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் எதிரணியில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தை யாராவது நம்ம விமர்சிப்போமா? அது எவ்வளவு கீழ்த்தனமானது. ஆனால் இவர் விமர்சித்தார். தொடர்ந்து பெரியாரையும் திராவிட இயக்க தலைவர்களையும் இடதுசாரி தலைவர்களையும் அவமதித்து வருகிறார், கடுமையான கருத்தினை பயன்படுத்தி வருகிறார். அதே போன்று இயேசுநாதரையும் முஸ்லீம்கள் மிகவும் மதிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை பற்றியும் கடுமையான தவறான கருத்துக்களை எல்லாம் அவர் பரப்பி வருகிறார். இவர் மீது தமிழ்நாடு எங்கும் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏன் இவர் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது என்ற அதே கேள்வியை நாங்களும் வைக்கின்றோம். இந்த அரசு மறைமுகமாக அவர்களை பாதுகாக்கிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. இந்த அரசு தான் இதை தெளிவுபடுத்த வேண்டும். இவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்பது இவர் இந்த சாரண சாரணியர் அமைப்பில் போட்டியிட்ட போதே மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தார். இவரை ஆதரித்தால் இதுதான் தங்களுக்கும் நடக்கும் என்பதை அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையனை போட்ட சில சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.